ஆர்பிஐ வந்து இன்னைக்கு மே 19, 2023 அன்னைக்கு டிமானிட்டைசேஷன் ஆஃப் 2000 ருபி பேங்க் நோட்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இதை சுற்றி நிறையா சர்ச்சை கன்ஃபியூஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு டவுட்டோடையே மக்கள் இருக்கிறதா பார்த்துட்ருக்கேன். இதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, 2000 ரூபாய் நோட்டு டிமானிட்டைஸ் பண்ணப்படுது செப்டம்பர் 30, 2023 அதாவது இன்னைக்கு ஆகலை, 23 மே ஆகல, செப்டம்பர் 30, 2023 இருந்தால் டிமானிட்டைஸ் பண்ணப்படுது. அது வரைக்கும் இது லீகல் டெண்டர், அதாவது ஒரு தொழில் ரீட்டைல் சார்ந்தோ வேலை சார்ந்தோ நம்ம வந்து சேலரியாக பெறதோ இல்லை ஒரு வேலை நிமித்தமாக இல்லை ஒரு வியாபாரத்திலையோ இல்லை ஒரு கடையிலையோ போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை சட்டப்பூர்வமாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்றது இன்றைக்கி இருக்க சட்டப்பூர்வமான நிலைமை. ஒன்று, ரெண்டாவது, அது டிமானிட்டைஸ் பண்ணப்படுது அப்படின்னா மக்கள் வந்து அதை எப்படி ஆர்பிஐ கொண்டு போய் சேர்க்கறது, இல்லை அதற்கு தேவையான அவர்கள் அதற்கு சமமான பணத்தை எப்படி பெறுறது. இரண்டு வகைகள், இரண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று, ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அது மொத்தமும் கிரெடிட் கொடுப்பாங்க செப்டம்பர் 30, 2023 வரைக்கும், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா ஒரு நாளைக்குன்றதோட ஒரு நேரத்தில் அட் அ டைம் நீங்கள் வந்து 20,000 ருபீஸ் வரைக்கும் அந்த 2000 ருபி நோட், அப்படின்னா 2000 ருபீஸ்னா 10 நோட்டுனா 20,000 ரூபாய், அந்த 10 நோட்டை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதற்கு சமமான வேறு ஒரு நோட்டை வந்து ஆர்பிஐ வழங்கணும். 10 ரூபாயாக இருக்கலாம், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், எதுவாக வேணால் இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு பொசிஷன். இப்போ இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா உடனே வந்து 2000 ரூபாய் டிமானிட்டைஸ் பண்ணப்பட்டுருச்சா, 2000 ரூபாய் நாளை காலையிலேருந்து இல்லீகல் டெண்டர், அதாவது நாட் வேலிட், யாரும் கடையில் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது முதல்ல முற்றிலுமா தவறு. 2000 ரூபாய் நோட்டை செப்டம்பர் 30 வரைக்கும் யாராக இருந்தாலும் வாங்கிக்கணும், அதுதான் சட்டப்பூர்வமானது. ரெண்டாவது, மக்கள் வந்து இதனால் உடனே போய் பேங்க்கில் வரிசையில் நிற்கணுமானா அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உடனே இந்த 2000 ரூபாய் நோட்டை மாற்றணுன்றதுக்கான தேவை இருந்தாலே தவிர நீங்கள் வந்து வங்கியை நாடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் வங்கியில் அதை வந்து டெபாசிட் பண்ணிடலாம், உங்கள் மிஷினில் டெபாசிட் பண்ணலாம், ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கடையில் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கடையோ இல்லை எந்த ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிஓஎஸ் நிலைமையில் அவங்க அதாவது வாங்கிக்கிட்டு தான் ஆகணும், அதில் ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கக்கூடாது, அதில் நம்பர் ஆஃப் நோட்ஸுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நிரசனமான உண்மை. இதை தாண்டி இந்த பாலிசிஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அம்பேத்கர் அவர்கள் முதல்ல 1923 ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. அந்த புத்தகம் வந்து த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி பை ஆரிஜின்ஸ் அண்ட் சல்யூஷன்ஸ் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. அதில் சல்யூஷனாக கொடுக்குற இடத்துல அம்பேத்கர் அவர்கள் முத முதல்ல பணம் அப்படின்றது மக்களுக்கு வந்து ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த வேல்யூ வந்து எப்போ வந்து நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சிருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறாங்க. இதே அம்பேத்கர் அவர்கள் திரும்பி சட்ட மந்திரி ஆனதுக்கு அப்புறமா வந்து 10 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து அந்த பணத்தை வந்து மாற்றிட்டே வந்தோம், சர்க்குலேஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பிளாக் மணி ஸ்டாக்கிங் இல்லை ஓவர் ஸ்டாக்கிங் இல்லாட்டி இதுக்கான டூப்ளிகேட் ஃபேக் கரன்சிஸ் கிரியேஷன் இல்லை சர்க்குலேஷன் வந்து வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை உள்நாட்டிலேயோ இல்லை தவறான நபர்களை வந்து சர்க்குலேஷனில் கொண்டு வரது வந்து நின்றுடுவோம் அப்படின்றத அன்னைக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அதை வந்து அவங்க பார்ஷியலான டிமானிட்டைசேஷனை அட்டம் பண்ணுறாங்க, ஆனால் அன்னைக்கு இருக்க அரசுகளால் அதை கொண்டு வர முடியலை. அதற்கப்புறம் அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1978 ஒரு டிமானிட்டைசேஷன் வந்து மொராஜி தேசாய் அவர்கள் அட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு கிளீன் நோட் பாலிசி, எதற்கு கிளீன் நோட் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னா அன்னைக்கு தான் முதல் முறையாக நம்ம டிஜிட்டலாக கரன்சிஸை வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து கரன்சியில் சாயிலிங் இருக்குது, ரப்பர் ஒட்டியிருக்கு, மக்கள் அதில் எழுதியிருக்காங்க, இல்லை ஸ்டேப்லர் பண்ணியிருக்காங்க, பேங்க்கே அதில் தச்சிருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ கிளீன் நோட் பாலிசியை பற்றி பேசுகிறாங்க. அது அதற்கப்புறமா ஃபார்மலாக டாக்குமெண்ட் பண்ணப்பட்டது 1999 ஆர்பிஐ வந்து ஒரு கமிட்டிக்கு அப்புறமா கிளீன் நோட் பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை பப்ளிக் ஆக்குறது அவங்க முத முதல்ல நவம்பர் 2001 பப்ளிக் ஆக்குறாங்க. அதை வந்து அவங்க ரிவிஷன் கொண்டு வருது 2002, 2003 அவங்க ரிவிஷன் கொண்டு வந்து பப்ளிக் ஒரு பிரஸ் நோட் கொடுக்குறாங்க. அதாவது இன்னுமே சர்க்குலேஷனில் இருக்க கரன்சிஸ் வந்து எப்போ அதிகமாக சாயில் பண்ணப்படுது இல்லை மிஸ்மேனேஜ் பண்ணப்படுது இல்லை இந்த மாதிரி தக்கிறது ஸ்டேபிள் ஆகிறது அப்படின்லாம் இருக்கும், அப்போ நாங்கள் ரெகுலராக அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. அந்த பாலிசிக்கு கீழே தான் இன்றைக்கி வந்து இவங்க இந்த சர்க்குலேஷன் சேஞ்சை கொண்டு வராங்க. இதற்கு சமமாக நம்ம சட்டப்பூர்வமாக இப்போ 2000 ரூபாய் நோட்டை திரும்பி எடுத்துட்டால் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக கரன்சிஸ் இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. அது நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து ஈக்குவலண்ட்டான கரன்சிஸ் வந்து நம்ம எக்கானமிக்கு என்ன தேவையோ அதை வந்து ஸ்டடி பண்ணி ஒரு கோட் ப்ரொவிஷன் இருக்குது, அந்த கோட் ப்ரொவிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே சர்க்குலேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி ரிக்குவயர்மெண்ட். அந்த சட்டப்படி இன்னைக்கு நமக்கு தேவையான கரன்சி வந்து சர்க்குலேஷனில் இருக்கு, அதற்கு ஈக்குவலான கரன்சியை மட்டும் தான் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ இன்னொரு சர்ச்சை, 2000 ரூபாய் நோட்டை எதற்காக இப்போ வந்து போன டிமானிட்டைசேஷன் வந்து 2016 சர்க்குலேஷனை திரும்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இதை வந்து ரெகுலராக ஆர்பிஐ ட்ராக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 2018 அவங்க மொத்தமாக 36% தான்
சர்க்குலேஷன்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு மொத்தமாக 10.8 விழுக்காடு மட்டும்தான் சர்க்குலேஷன்ல இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மற்ற காசு அதற்கு ஈக்குவாலண்டா வந்து 500 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் 10 ரூபாய் நோட்டெல்லாம் சர்க்குலேஷன்ல இருந்தனால மக்களுக்கு அதற்கான தேவை இல்லை அப்படின்றத ஆர்பிஐ உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப பீரியாடிக் சர்க்குலேஷன்லயும் இந்த நோட்ஸ் ரீசைக்கிளிங் அந்த கிளீன் பாலிசி அப்படின்ற அந்த இதுலயும் அதை வந்து இப்போ திரும்பி குறைச்சிட்டே வந்துடலாம். இதற்கு ஈக்குவாலண்டா 500 ரூபாய் 100 ரூபாய் மற்ற நோட்டுகள் வந்து நம்ம மார்க்கெட்ல சர்க்குலேஷன்ல ரெகுலரா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை ஆர்பிஐ கொடுத்திருக்காங்க. அதை அவங்க பிரஸ் நோட்லயும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் யாரும் இதற்காக வந்து பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க தேவையில்லை. யாருமே நாளைக்கு பேங்க்ல போய் வரிசையில நிக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. எந்த ஒரு கடையோ வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த கடை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம வந்து சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லயோ ஆர்பிஐலயோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எல்லா கடைகளோ இல்ல எல்லா வர்த்தகத்துறை அதிகாரிகளோ அதை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் தேவை. வங்கிகள் எல்லாமே அதை ரீசைக்கிள் பண்ணலாம். எவ்வளோ வேணா நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், அதுக்கு லிமிட் கிடையாது. என்ன அமௌண்ட்ஸ் வேணால் டெபாசிட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆப்வியஸாக நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னா அது நம்மளோட இன்கம் அப்படின்னு கருதப்படும். அப்போ நம்ம வருமானம் அப்படின்னா அதற்கு தேவையான வரியை கட்ட வேண்டிய அவசியம் இருந்தால் அதை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். மக்கள் அதனால் அஞ்ச வேண்டாம், எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது ஆர்பிஐ வந்து அதனால தான் நமக்கு வந்து அடுத்த 6 மாத காலம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. யாரும் இதை பற்றி வரி பண்ண வேண்டாம்.